கட்சி அரசியலில் விட்டு மக்கள் அனைவரும் பங்கு பெற்றுகின்ற ஒரு மக்கள் அரசியல். இந்த நிலைமையை நாங்கள் மாற்ற வேண்டும், எங்களோட ஊர்களின் நிலைமையை மாற்ற வேண்டும், இந்த நிறுவனங்களின் நிலைமையை மாற்ற வேண்டும், இந்த அரசியலை மாற்றி மக்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்ற அந்த நிலைமைக்கு போகின்ற ஒரு ஒரு பெரும் ஒரு மக்கள் அரசியல் இயக்கத்தை, ஒரு மக்கள் இயக்கத்தை நாங்கள் முன்னெடுத்தால் மட்டும்தான் இந்த இனத்தை அழிவிலிருந்து நாங்கள் காப்பாற்றலாம். காப்பாற்றலாம். அந்த பொங்குதமிழ் ஒரு பெரிய இயக்கமாக வந்தது, ஆனால் ஆரம்பித்தது ஒரு 10-12 பேரோடு தான் நாங்கள் ஆரம்பித்தினாங்க. எங்களுடைய நிலைமையை முன்னேற்றுவதற்காக நாங்கள் தான் உழைக்க வேண்டும். இந்த அரசியல்வாதிகளை நாங்கள் தொடர்ந்தும் விட்டோம் என்று சொன்னால் இது அவங்கள் தங்களுடைய வியாபாரத்துக்காக இந்த இனத்தையே அழித்து விடுவார்கள். இந்த 2009 இருந்து பாருங்க 2024 போச்சு, 15 வருஷமாக இவர்கள் என்ன முன்னேற்றத்தை காட்டியிருக்கிறார்கள்? தமிழ் மக்களின் ஒரு 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 உரிமையும் முன்னுக்கு நகரவில்லை. இவ்வளவு போராட்டம், இவ்வளவு தியாகம், இவ்வளவு வீரத்தை நடத்திய இந்த தமிழ் சமூகம், இவ்வளவு முன்னேற்றத்தை கண்ட தமிழ் சமூகம் 2009 வரை அந்த கட்சி அரசியலால் எல்லாத்தையும் இழந்து இன்று கட்டிய கோணத்தையும் இழக்கின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார். அந்த அளவு நிலைக்கு இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த அரசியல்வாதி. ஈழத்தமிழ் சமூகம் இன்று சீரழிவுகளுக்கும் அழிவுகளுக்கும் உட்பட்டு வரும் நிலையில் இந்த நிலைமையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு, முன்னேற்றம் காண்பதற்கு கட்சி அரசியலில் இருந்து ஒரு மக்கள் அரசியலுக்கு மாறுவது முக்கியம் என்பதை எடுத்து சொல்வதே என்னுடைய நோக்கம். கட்சி அரசியலை கைவிட வேண்டும், மக்கள் அரசியலுக்கு நாம் மாற வேண்டும். கட்சி அரசியல் என்று நாம் சொல்லுகின்ற போது ஒவ்வொரு கட்சிகளும் பாராளுமன்றத்துக்கு ஏனைய கட்சிகளோடு போட்டி போட்டு தங்களுடைய உறுப்பினர்களை அனுப்புவதற்காக செயல்படுவதுதான் இந்த கட்சிகள். அது கட்சிகளுக்கிடையே ஒரு ஒரு போட்டி நிலவுகின்றது. அது இன்று ஒரு ஒரு வியாபாரமாக மாறி இருக்கின்றது. மக்கள் அரசியல் என்று சொல்லுகின்ற போது மக்கள் தங்களது பங்கு பெற்றலோடு தங்களது நிலைமைகளை மாற்றுவதற்கு, அதாவது பண்பாட்டு ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக இன்று நிலவுகின்ற தங்கள் நிலைமைகளில் ஒரு மாற்றத்தை, நிலை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தாங்கள் சேர்ந்து உழைப்பதும், தங்களுக்கிடையே குழுக்களை உருவாக்கி உழைப்பதும், ஊர்கள் தோறும் அந்த உழைப்பு நடப்பதும், அதற்கு அப்பால் அந்த செயற்பாட்டின் ஊடாக தலைவர்களாக வருபவர்களை, நேர்மையானவர்களை இனங்கண்டு, இதில் முக்கியம் அதுதான், அந்த நேர்மையான தலைவர்களை இந்த செயற்பாடுகளின் ஊடாக இனங்காண்பது, இனங்கண்டு மக்கள் பிரதிநிதிகளாக அவர்களை பாராளுமன்றம் அனுப்புவது, இதுதான் இந்த மக்கள் அரசியல் என்று சொல்கிறோம். அதாவது அவர்கள் ஊர்கள் தோறும் தமது நிலைமைகளை, அது தமது பண்பாட்டு நிலைமைகளை மாற்றுவது, தமது வாழ்க்கை முறையை மாற்றுவது, சமூக நிறுவனங்களை, இன்று இருக்கின்ற சமூக நிறுவனங்களை ஒரு மக்களுக்கு நிறுவனங்களாக மாற்றுவது, சமூக நிறுவனங்களோடு தொடர்பட்டு அந்த சமூக நிறுவனங்களின் அதிகாரிகளோடு தொடர்பட்டு அவர்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்களை மக்களுக்காக செயல்பட வைக்கின்ற ஒரு போக்கு, தமக்கான பொருளாதார திட்டங்களை தாங்களே மற்றவர்களுடைய உதவிகளோடு தாங்கள் செயல்படுகின்ற போது அது மற்றவர்களும் அவர்களுக்கு உதவி அளிக்கின்ற போது பெரிய பெரிய பொருளாதார திட்டங்களை, அந்த பொருளாதார மாற்றங்களை அவர்களால் ஏற்படுத்த முடியும். இது இது எல்லாம் போய் ஒரு ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் ஒரு மார்க்கம். இந்த இயக்கம் அவ்வாறான ஒரு ஒரு மக்கள் ஒரு 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 மக்கள் விடுதலையை உருவாக்குகின்ற ஒரு மக்கள் இயக்கமாக பரிணமிக்கும் என்பது தான் எனது எண்ணம். உண்மையில் இந்த கட்சி அரசியல் என்பது எம்முடைய எப்போதோ தோற்றுவிட்டது. இதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் நடந்திருக்கின்றன. உண்மையில் நாங்கள் எங்களுடைய இந்த தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் வரலாற்றை, ஒரு போராட்ட வரலாற்றை எடுத்துக்கொண்டால் நாங்கள் இயக்கமாக மக்கள் அணிதிரண்டிருந்த காலகட்டத்தில் தான் மக்கள் தமது விடுதலையை நெருங்கினார். கஷ்டங்களை அனுபவித்தாலும் கௌரவமாக வாழ்ந்தார் அந்த போராட்ட காலகட்டத்தில். ஆனால் கட்சிகளாக இருந்தபோது, உண்மையிலே 1947 தமிழரசு கட்சி தந்தை செல்வா அதை ஆரம்பித்த போது தமிழரசு கட்சி ஒரு போராட்ட இயக்கமாக இருந்தது, அறப்போராட்டத்தில் ஈடுபட்டது, அதில் பெருமளவு மக்கள் அணிதிரண்டார்கள். ஆனால் பிறகு அது தன்னுடைய போராட்ட குணாம்சத்தை படிப்படியாக இழந்து தமிழரசு கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் பாராளுமன்ற பதவிகளுக்காக போட்டி போடுகின்ற நிலைமைகளில் வந்து, அது ஏறக்குறைய 70ஆம் ஆண்டு தேர்தலிலே தமிழரசு கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் போட்டி போடுகின்ற போது கிட்டத்தட்ட வாக்குகள் சமனாகத்தான் பெய்தன. அதிலே ஈவன் தமிழரசு கட்சியின் மிக பிரபலமானவர்கள் தோல்வியடைந்தார். அதற்கு பிறகுதான் சிலர் சொல்வார்கள் என்னென்னு சொன்னால், இவர்கள் தோல்வியடைந்தபடியால் தான் அந்த கட்சி எண்ணத்தை கைவிட்டு தமிழர் கூட்டணி என்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்தார்கள்.
அப்போ பாருங்கள், அந்த கட்சி என்பதிலிருந்து தமிழர் விடுதலை கூட்டணியாக வருகின்றது. அப்போ தமிழர் விடுதலை கூட்டணியை தமிழர் விடுதலை இயக்கமாக மாற்றுவதற்கான முயற்சி அப்போது நடந்தது. ஆனால் அது வெற்றி பெறவில்லை. அதற்கு பிறகு 77 தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி பெரும் வெற்றியை அடைந்தது. ஆனால் அதற்கு பிறகு ஜேஆர் ஜெயவர்த்தனா அவர்களை தன்னுடைய பக்கம் தன்னுடைய ஏமாற்று வித்தையின் மூலம் தனக்குள்ளே அவர்களை எடுத்து அவர்களை சீரழித்தார். அவர்களை சீரழித்த போது மக்களுக்கு தமிழர் விடுதலை கூட்டணியில் உள்ள நம்பிக்கை படிப்படியாக தளர்ந்து அந்த நம்பிக்கை இல்லாமல் போகின்ற அந்த கட்டத்தில் தான் இளைஞர் இயக்கங்கள் மேலே வந்தன. அப்போ இதில் நாங்கள் கவனிக்க வேண்டும், அந்த கட்சிகள் என்பது எப்போதோ தோற்றுவிட்டன. அதுக்கு அப்பால் அது இயக்கமாக பரிணமித்ததைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த அது இயக்கமாக பரிணமித்த போது மக்கள் அதிலே பங்கு பெற்றார்கள். அந்த பங்குபெற்றல் முழுமையாக இன்னும் இருந்திருக்க வேண்டும், அது வேறு. ஆனால் எங்களுடைய வரலாற்று காலத்தை பார்க்கின்ற போது அந்த கட்டத்திலே தான் நாங்கள் விடுதலையை நெருங்கினோம். அந்த கட்டத்திலே தான் மக்கள் கௌரவமாக வாழ்ந்தார்கள். ஒப்பிட்டு ரீதியில் அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆனால் அதுக்கு பிறகு தமிழர் தேசிய கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட போது கூட, ஆரம்பத்தில் இயக்கம் கட்சிகளை சேர்த்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆரம்பித்தாலும் கூட, காலப்போக்கிலே அந்த கட்சிகளைச் சேர்ந்தவர்களை விட மக்கள் மத்தியிலே செயல்படுபவர்களை அதிலே கொண்டு வந்ததை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு இருந்த நோக்கம் இவர்களை படிப்படியாக அகற்றி மக்கள் மத்தியிலே சேவை செய்தவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்ப இவையெல்லாம் எண்ணத்தை காட்டுகின்றது என்று சொன்னால், இந்த கட்சிகள் உதவாது என்பது ஒரு மக்கள் இயக்கம் தான் தேவை. மக்கள் மத்தியில் சேவை செய்பவர்கள், மக்கள் மத்தியில் இயங்குபவர்கள் தான் மக்களுடைய பிரதிநிதிகளாக மக்களுக்காக பேசுபவர்களாக வர வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்ததையும் தான் இது நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இவ்வாறாக அந்த கட்சி அரசியல், அந்த கட்சியினூடாக ஒரு நன்மை அல்லது கட்சி மக்களுக்கு நன்மை செய்தன்னு சொன்னால், அந்த தமிழரசு கட்சியின் ஆரம்ப காலங்களை சொல்லலாமே தவிர, அதுக்கு பிறகு கட்சி அரசியல் தோல்விதான். அதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இது என்னென்னு சொன்னால், இந்த இனப்படுகொலையின் பின்பு 2009 பிறகு இந்த மக்கள் அரசியலை முட்டாக நீக்கி அந்த பழைய கட்சி அரசியலில் ஊறினவர்கள் அவர்கள் முன்னுக்கு வருகிறார்கள். அவர்கள் கட்சி அரசியலை, அந்த கட்சி அரசியலை மட்டுமே முன்னெடுக்க தலைப்படுகிறார். இப்போ இதில் நீங்கள் வடிவே பார்க்கலாம் என்று சொன்னால், இந்த 2009 பாருங்கள், 2024 போச்சு, 15 இவர்கள் என்ன முன்னேற்றத்தை காட்டியிருக்கிறார்கள்? தமிழ் மக்களின் ஒரு 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 உரிமையும் முன்னுக்கு நகரவில்லை. இவ்வளவு போராட்டம், இவ்வளவு தியாகம், இவ்வளவு வீரத்தை நடத்திய இந்த தமிழ் சமூகம், இவ்வளவு முன்னேற்றத்தை கண்ட தமிழ் சமூகம் 2009 அந்த கட்சி அரசியலால் எல்லாத்தையும் இழந்து இன்று கட்டிய கோணத்தையும் இழக்கின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார். அந்த அளவு நிலைக்கு இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த அரசியல்வாதி. ஏனென்று சொன்னால், இந்த கட்சி அரசியல் என்பது ஒரு ஒரு தனி வியாபாரம். இதில் மக்கள் வெள்ள கவனமாக இருக்கணும். இப்போ நான் இதுக்கு அப்பால் இந்த வியாபாரம் என்று அழுத்தி சொல்லுகின்றதுக்கு போகாமல் விடுவது என்று சொன்னால், ஆக குறைந்தபட்சம் இந்த கட்சிகளால் எதையும் தமிழ் மக்களுக்கு செய்ய முடியவில்லை என்பதையாவது மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். இல்லை ஒன்றும் செய்ய முடியாத இந்த கட்சி கட்சிகளை எங்களுக்கு என்னத்துக்கு என்றதையாவது மக்கள் கேட்க வேண்டும். மக்கள் இதில் கவனமாக என்னென்று சொன்னால், இது மக்கள் இதில் கவனமாக இல்லாவிட்டால் ஒரு மிக பண்டைய ஒரு இனம், மிக பெரிய ஒரு இனம் அழிவுக்கு போறதை தவிர்க்க முடியாம போய்விடும். அதுதான் கவலை. இந்த கட்சிகளை தொடர்ந்து அனுமதித்துக் கொண்டிருந்தான் இந்த அரசியல்வாதிகள். ஏன்னா அவர்கள் இது ஒரு பெருத்த வியாபாரம். இன்றைக்கு பல இடங்களில் நடப்பதை கேட்டால், இது அவர்கள் பணம் சம்பாதிப்பது பல்வேறு முறைகள். இன்றைக்கு பலர் பலவாரமாக கதைச்சு விடுறாங்க, இந்த மணல் கொள்ளை, சாராய கடை வீதுகள். அதுக்கு அப்பாலே இனி வரப்போற ஆபத்து. இப்போ பல இடங்களில் நாங்கள் அதை கேள்விப்படுகிறோம், இந்த போதபஸ்து பிஸ்னஸ். இப்போ இதுக்குள்ளேயும் முழுக்க இந்த அரசியல்வாதிகள் எந்த கடமும் பிரவேசிப்பார்கள். இதுக்கு போனால் இந்த ஆபத்தை எங்களால் அது எங்கள்கிட்ட எந்த அதிகாரம் இல்லாத நிலையில், ஈழத்தமிழ் மக்கள் எந்த அதிகாரம் இல்லாத நிலையிலே இதை அதை இதை ஃபேஸ் பண்ணலாம் போடும், முகம் கொடுக்கலாம் போயிடும். அப்போ என்றபடியால் இப்போவே மக்கள் ஒரு விழிப்பு பெற்று இந்த இந்த கட்சி அரசியலை கைவிட வேண்டும். ஒரு நேர்மையான மக்கள் இயக்கத்தை கட்டி வளர்ப்பதில் ஒவ்வொருவரும் பணியாற்ற முன்வர வேண்டும். ஏன்னா இது எங்களுடைய வாழ்வு, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வு. எனவே இந்த நாங்கள் இந்த இந்த மக்கள் அரசியலுக்கு போவது மிகவும் முக்கியமானது. அடுத்தது என்னென்னு சொன்னால், இந்த புலமையாளர்கள், புத்திஜீவிகள்,
ஊடகவியலாளர். இந்த ரெண்டு பேர் பற்றியும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ நான் இப்படி சொல்லுகிறேன் என்றதுக்காக நூற்றுக்கு நூறு விதமான ஆக்களை நான் குறை சொல்லி அகற்ற சொல்லி சொல்கிறேன் என்பதல்ல. இந்த கட்சிகளில் கூட பலர் இருப்பார்கள், சமூகத்துக்காக செயல்படக்கூடியவர்கள். அவர்கள் தவிர்க்க முடியாமல் இந்த கட்சிகளுக்குள்ள போய் அந்த நாட்டமெடுக்கும் சேத்திலே புதைந்து போய் இருப்பார்கள். அதே மாதிரி தான் இந்த புத்திஜீவிகள். எங்களோட புத்திஜீவிகளில் உள்ள பிரச்சனை என்னென்னு சொன்னால், இது ஒரு ஒரு வாழ்க்கைக்கான கல்வி அல்ல. இந்த கல்வி வந்து ஒரு பணம் சம்பாதிப்பதற்கான கல்வி. எனக்கு ஒரு 60ஆம் ஆண்டுகளில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் படித்த ஒருவர், அவர் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ ஸ்பெஷல் செய்த ஒருவர், அவர் எனக்கு சொன்னார் அண்மையில் சொன்னார், தானெல்லாம் அந்த பாடத்தில் பெரிய விருப்பத்தோட விருப்பத்துக்காக படிக்கிறது இல்லை. அப்போ இருந்த நிலைமை என்னென்னு சொன்னால், கெமிஸ்ட்ரி படித்தால் நல்லா உழைக்கலாம், நல்லா உழைச்சால் குடும்பத்தை பார்க்கலாம். இவ்வளவு தான் இவரை மோட்டிவேட் பண்ண விஷயம். அப்போ இந்த கல்வி என்பது ஒருவனே பணம் சேர்ப்பதற்கான கல்வி. ஒரு ஒரு சமூகத்தை முன்னேற்றுவதற்காக, ஒரு சமூகத்தில் ஒரு சாதனையை புரிவதற்கான ஒரு கல்வி அல்ல. அப்போ எனவே இந்த புத்திஜீவிகளுக்கு இந்த சமூகம் பற்றிய அறிவு இல்லை, அல்லது குறைவு, சரியான குறைவு என்று சொல்லல. அப்போ அவர்கள் நாங்கள் போய் கேட்குறோம்ன்றதுக்காக இதான் சொல்லுவார்கள். அப்போ அவர்கள் சொல்வதை நம்பி நாங்கள் செயல்பட்டு விடக்கூடாது. மற்றது அவர்கள் இன்றைக்கு இந்த 2009 பிறகு இந்த அநேகமான புத்திஜீவிகள் முன்னெடுத்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த ப்ராக்டிக்கல் என்ற ஒரு விஷயம். அவர்கள் ப்ராக்டிக்கல் என்று சொன்னது எது என்று சொன்னால், இந்த அநேகமாக இந்த படித்தவர்கள் அதிகாரத்திலும் இருப்பார்கள். அதிகாரத்தில் இருப்பவர்கள் வந்து என்னென்னு சொன்னால், இந்த பால் பிடிக்கிறதிலே அவர்கள் கடித்தனமாக இருப்பார்கள். ஆனால் தாங்கள் பால் பிடிக்கிறதுக்கு ஒரு நியாயத்தையும் அறிவுபூர்வமாக எடுத்துச் சொல்வார்கள். அது ஒன்றும் செய்ய முடியாதானே, அவர்கள் தானே ஆளுகிறார்கள், என்னபடியாக நாங்கள் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகத்தானே வேணும். இது எத்தனையோ விஷயங்களில் கண்டித்தனமாக நடக்கலாம் வால் பிடிக்காமல். ஆனால் அவர்கள் வால் பிடிக்கிறதுக்கு அது ப்ராக்டிக்கல் என்று பெயர். அதே மாதிரி இந்த கட்சிகளையும் சொல்லுவார்கள் என்னென்னு சொன்னால், இப்போ 2009 முடிஞ்ச உடனே என்னை ஒரு கல்வி அதிகாரி, ஓய்வு பெற்ற கல்வி அதிகாரி சந்தித்தார். அவர் சொன்னால், இந்த படிகளெல்லாம் பிளவிட்டாங்க, நாங்கள் சம்பந்தனை வச்சு தான் அறிவியல் பார்க்க வேண்டும், சம்பந்தனுக்கு ஒரு நீண்ட கால அனுபவம் படிக்க வேண்டும். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் நீண்ட கால அனுபவம் என்று சொல்கிறீங்க, அந்த படித்தவரை நான் கேட்குறேன், நீங்கள் சம்பந்தனுக்கு நீண்ட கால அனுபவம் என்று சொல்கிறீங்க, ஏன் நீங்கள் இந்த நீண்ட காலமாக தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்ய வக்கற்றவர் என்று நீங்கள் ஏன் பார்க்க இயலாது, அல்லது நீண்ட காலமாக தமிழ் மக்களை ஏமாற்றி வருகின்ற ஒருவர் என்று நீங்கள் ஏன் பார்க்க இயலாது என்று நான் கேட்டேன். இதுதான் அந்த புத்திஜீவிகளின் ப்ராக்டிகாலிட்டி. அவர்கள் சொன்னது என்னென்னு சொன்னால், நாங்கள் ப்ராக்டிக்கலாக நடக்க வேண்டும், அது அரசியல் என்று சொன்னால் அதில் பொய் இருக்கும், களவு இருக்கும், அதுகளை பற்றி எல்லாம் அதுகளை ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் போக வேண்டும் என்று தான் அவர்கள் சொல்வது. அப்போ இதில் மக்கள் கவனமாக இருக்கும், நாங்கள் கவனமாக இருக்கும். ஒரு நேர்மையான அரசியலை இப்போ இன்று பாருங்கள், ஒரு நேர்மையான தலைவரை மக்கள் தேடுவது தான் நடக்கின்றது. அப்போ ஒரு நேர்மையான அரசியலை, இப்போ இதில் ஊடகவியலாளர்களின் பணி அடுத்த முக்கியமானது. நான் இந்த அநேகமான ஊடகவியலாளர்களை பார்த்துருக்கேன், சிலரையே திருப்பி கூப்பிட்டு அவை நேர்முகம் இன்டர்வியூ பண்ணுவினேன். அந்த இந்த இன்டர்வியூக்களை பார்த்தால் இந்த வில்லுப்பாட்டு மாறி, அந்த வில்லுப்பாட்டிலே ஆமாம் சொல்கிற மாதிரி தான் இந்த கேள்வி கேட்குற ஊடகவியலாளர். அரசியல்வாதி சொல்கிறதுக்கு ஆமாம் ரெண்டு இது என்னத்துக்கு இன்டர்வியூ? இப்போ நாங்களே சில அண்மை காலத்தில் ரன்னியில் ஒரு நியமனை சேர்ந்த ஒரு இன்டர்வியூ ஒரு ஊடகர் இன்டர்வியூ பண்ணார். இவ்வளோ விதமாக கன்ஃபர்ம் பண்ணினான், சண்டை பிடித்த கேள்வி கேட்டான். நாங்கள் முந்தையெல்லாம் கேள்விப்பட்டோம், ஹார்ட் டோக்கன்டெல்லாம் கேள்விப்பட்டோம். அப்போ என்னென்று சொன்னால், அந்த அரசியல்வாதியை ஒரு ஒரு அவருக்கு ஒரு சவால் ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஊடகவியலாளர் கேள்வி கேட்கணுமே தவிர, இது ஒத்துப்பாடுற மாதிரி, ஒரு வில்லுப்பாட்டுக்கு ஆமா போடுற மாதிரி இதுண்டு. அப்போ இதெல்லாம் என்ன செய்யுதுன்றதுனா, பிழையான ஆக்களை மக்களுக்கு திருப்பி இந்த ஊடகர்கள் காட்டி கொண்டிருக்கிறார். அப்போ எனவே இப்போ நான் இவர்களை சொல்கிறேன் என்று சொன்னால், நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். கருத்துருவாக்கிகள் இந்த புத்திஜீவிகள் சொல்கிறான்றதுக்காக அவர் எல்லாம் நம்பக்கூடாது, ஊடகர்கள் இப்படி காட்டினமன்றதுக்காக அது எல்லாத்தையும் நம்பக்கூடாது. என்றால் இந்த மூன்றாம் உலக நாடுகளில் ஒரு பண்பு என்னென்று சொன்னால், எழுத்தில் வந்த எல்லாம் அல்லது இந்த டிவிகளில் வந்த எல்லாம் உண்மை என்று நம்புகிறது, அதை நாங்கள் கைவிடுவோம். அப்போ எனவே மக்கள் விழிப்பு பெற வேண்டிய ஒரு கட்டம். மக்கள் ஊர்களாக சேர்ந்து தாங்கள் ஆலோசித்து தங்களுடைய ஊர்களின் முன்னேற்றத்துக்காக தங்களோட வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கிறதுலையும், இந்த சமூக நிறுவனங்களை தங்களுக்கானதாக மாற்றுறதுலையும், அரசியலை தங்களுக்கானதாக மாற்றுறதுலையும் மக்கள் உழைக்க வேண்டும். மக்கள் எறும்புகள் போகுது. இதில் என்னென்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது, ஆனால் ஒரு சின்ன பணியாவது. இப்போ சின்ன வயதில் ஒரு கதை படைச்சாங்க, ராமபிரானுடைய பாலம் கட்டுறதுக்கு அண்ணில் ஒரு கல் எடுத்து போட்டுதான், அந்த ஒரு சின்ன கல் இல்லாமல் அந்த பாலம் முழுமையடையாது.
ஆனால் அண்ணில் செய்தது ஒரு சின்ன வேலை தான். அந்த வேலையும் கௌரவிக்கப்பட வேண்டும். அவ்வாறு ஒவ்வொருத்தரும் இன்று நாங்கள் விழிப்பு பெற்று ஒரு சின்ன இந்த சமூகத்தை முன்னோக்கி நகர்த்துவதற்கு, அது கட்சி அரசியலில் விட்டு மக்கள் அனைவரும் பங்கு பெற்றுகின்ற ஒரு மக்கள் அரசியல், இந்த நிலைமையை நாங்கள் மாற்ற வேண்டும். எங்களோட ஊர்களின் நிலைமையை மாற்ற வேண்டும். இந்த நிறுவனங்களின் நிலைமையை மாற்ற வேண்டும். இந்த அரசியலை மாற்றி மக்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்ற அந்த நிலைமைக்கு போகின்ற ஒரு ஒரு பெரும் ஒரு மக்கள் அரசியல் இயக்கத்தை, ஒரு மக்கள் இயக்கத்தை நாங்கள் முன்னெடுத்தால் மட்டும்தான் இந்த இனத்தை அழிவிலிருந்து நாங்கள் காப்பாற்றலாம். அது சின்னலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் பொங்கு தமிழை நான் திருப்பியும் சொல்கிறேன், எத்தனையோ சொல்லியிருக்கேன், திருப்பியும் சொல்கிறேன். அந்த பொங்கு தமிழ் ஒரு பெரிய இயக்கமாக வந்தது. ஆனால் ஆரம்பித்தது ஒரு 10-12 பேரோடு தான் நாங்கள் ஆரம்பித்தினாங்க. எனவே நாங்கள் இது ஒரு பெரிய ஒரு இயக்கமாக வரலாம் மக்கள். ஏனால் எங்களுடைய நிலைமையை முன்னேற்றுவதற்காக நாங்கள் தான் உழைக்க வேண்டும். இந்த அரசியல்வாதிகளை நாங்கள் தொடர்ந்தும் விட்டோம் என்று சொன்னால் இது அவங்கள் தங்களுடைய வியாபாரத்துக்காக இந்த இனத்தையே அழித்து விடுவார்கள். தயவு செய்து ஒரு மக்கள் இதை சரியா, நான் யாருக்கும் எதிராக கதைக்கவில்லை. நான் இந்த ஒரு கன்செப்டுக்கு எதிராக தான் கதைக்கிறேன். இந்த அரசியல் கட்சி அரசியல் என்ற கன்செப்டுக்கு எதிராக நான் அதில் உள்ள முழுப்பேரையும் கூட, அதிலே நல்லவர்கள் இருந்தார், தாங்கள் இன்றைக்கு அரசியல் சாக்கடை, மக்கள் எல்லாரும் சொல்கிறார்கள் தானே அரசியல் சாக்கடை என்று. அந்த சாக்கடைக்கு இறங்கி நிற்கிறார்கள். எழும்பி வெளியில் வந்து கழுவி குளித்து வெளியில் மக்களோடு சேர்ந்து பணியாற்ற வரட்டும். அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். இது ஒரு கட்சி அரசியலிலிருந்து விடுபட்டு ஒரு மக்கள் அரசியலுக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் உணர வேண்டிய ஒரு ஒரு இறுதி தருணம் வந்துவிட்டது. இதிலிருந்து நாங்கள் பின்வாங்க முடியாது என்பதை மட்டும் அழுத்தி சொல்லி நன்றி.